வணக்கம் நண்பர்களே, ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படின்னா ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்களை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறப்ப அது வந்து சேஃபாக இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் விலை குறைவாக ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் டாடா பார்த்தீங்கன்னா நானோ காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் விலை கம்மியான கார் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு பெரிதளவில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல. இப்போ இந்த நானோ கார் வந்து எலக்ட்ரிக்காக வந்து மாறி இருக்கு. ஒருபுறம் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து அஃபீஷியலாக அந்த நானோவை வந்து விற்பனைக்கு எலக்ட்ரிக் வேரியண்ட் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ஆட்டோமோட்டிவ் அப்படிங்கிற ஒரு மாடிஃபிகேஷன் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நார்மல் பெட்ரோல் நானோவை வந்து ஒரு எலக்ட்ரிக் வேரியண்ட்டாக வந்து மாற்றிருக்காங்க. கோயம்புத்தூரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயம் ஆட்டோமோட்டிவ் நிறுவனம் வந்து இருக்குது. இப்போ இவங்க மாடிஃபிகேஷன் எதுவுமே வந்து பெருசாக வந்து பண்ணலைங்க. இன்ஜின் வரக்கூடிய இடத்துல வந்து அப்படியே வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டார் ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் வந்து மாற்றிருக்காங்க. மற்றபடி வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் புதுசாக இவங்க வந்து பண்ணலை. நார்மல் நானோ கார் வந்து எந்த மாதிரி லுக்கில் இருக்குமோ அதே லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் மட்டும் ஃபுல்லாக வந்து டிஜிட்டலில் வர மாதிரி வந்து பிரத்யேகமாக இந்த நானோவுக்காக வந்து இவங்க வந்து டிசைன் பண்ணி வந்து உருவாக்கியிருக்காங்க. நானோ நியோ அப்படிங்கிற பேரில் தான் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆர்டரின் பேரில் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல் நானோவை இவங்க வந்து இந்த மாதிரி வந்து மாடிஃபை பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பெட்ரோல் விற்கிற விலைக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்றது மக்களுக்கு உண்மையாவே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்குங்க. இப்போ இந்த கார்ல வந்து அதிகபட்சம் 80-85 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக போகலான்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா 150-200 கிலோமீட்டர் ரேஞ்சு போகலான்னு சொல்றாங்க. 200 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஹைவேஸ்லையும், 150 அப்படிங்கிறது சிட்டிகளை ஓட்டும் போது இந்த ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி.